ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ளூ மேன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் இது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வீடியோ வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஐடியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தர கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ஆன் வெஹிக்கிள். ஸோ நேம்லே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெஹிக்கிளில் நம்ம வந்து ஆட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறதா நம்மளோட ஜாபே. ப்ளேஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரெவன்யூ வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சீரியலோ படம் போடுறப்ப வந்து இடையில வந்து விளம்பரம் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இடையில விளம்பரம் போடுறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஹாட் ஸ்டாரோ எந்த இது வேணும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து விளம்பரம் போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த டிவிக்காரங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மூலிமா மக்களுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து பாப்புலர் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து டிவியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி வெஹிக்கிள்லேயும் வந்து ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து ஆட்ஸ் ஆன் வெஹிக்கிள் கம்பெனி வந்து தராங்க. நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் காராக இருக்கலாம், இல்லை வந்து கேபாக இருக்கலாம், இல்லை வந்து பஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லை ஆட்டோவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாமே வந்து ஆட் வந்து வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க நம்மளோட ஜாப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வெஹிக்கிள் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே வந்து அவங்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கணும். ஸோ ஆதார் காப்பி, ஆர்சி புக்கு, ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் காப்பி இதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 500 ரூபீஸ் கிடைக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்னு வந்து பார்த்துடலாம். ஸோ வெஹிக்கிளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஆட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் லான்ச் பண்ணிட்டுன்னா லோக்கல் டிவியில் வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டரு, ஃப்ளெக்ஸ் போர்டு, பேம்ப்ளெட்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். அது மட்டும் பத்தாது, உங்களோட திறமைகளும் வந்து உங்களோட உழைப்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் வந்து அதிகமாக வந்து ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து வெஹிக்கிள் பிடிக்கணும். அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அது மூலிமா வந்து வெஹிக்கிள் ஓனர்ஸை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே வந்து கொண்டு வந்து அவங்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ரான்ச்சைஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபோ, டாக்ஸியோ, இல்லை வந்து பஸ்ஸஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா பர் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி மந்த்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து 5000 ரூபீஸ் வந்து அந்த கார் ஓனருக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து 500 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு 500 ரூபீஸும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ஆட் ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கு 500 ரூபா மாதம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெஹிக்கிள் வந்து அதிகமாக உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கீழே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான லாபம் வரும். அடுத்து வந்து மூணாவது டைப் என்ன இன்கம்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சப் ஃப்ரான்ச்சைஸி கூட கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப் ஃப்ரான்ச்சைஸி வந்து அவங்க வெஹிக்கிள்லாம் கொடுக்குறப்ப அதுலேருந்து உங்களுக்கு வந்து 10% வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. இனிமேல் இருக்க காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா விளம்பரத்து மூலியமாக தான் வந்து எல்லாருமே சம்பாரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எது வேணால் பார்க்கலாம். வந்து ஐபிஎல் மேட்ச் பாருங்கள், பிளேயர் வந்து பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 100 ஸ்பான்சர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணா அவங்களோட பேண்டு வந்து ப்ரொமோட் ஆகும். அது மூலிமா அவங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரெவன்யூ வச்சு தான் வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து எல்லா கம்பெனியும் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே வெஹிக்கிள் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃப்ரான்ச்சைஸி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஓனாக வெஹிக்கிள் போட்டு அவங்க நிறையா செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்து நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ண டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஓனருக்கு வந்து என்ன அவங்களுக்கு ரெவன்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டியூஸு இல்லை லோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து பே பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெவன்யூ. ஸோ வின் வின் சுச்சுவேஷன் தான் இருக்குது. அவங்களும் வந்து அவங்களும் சம்பாதிப்பாங்க, நீங்களும் சம்பாதிப்பீங்க. இதுதான் இந்த ஃப்ரான்ச்சைஸோட கான்செப்ட்டு. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் மாறும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதை பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு அவங்கள்ட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.